Hi guys, welcome back to Sowmya Srinivasan YouTube channel. So after a long time, ஒரு வீடியோட வந்திருக்கேன். இதில் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ கான்டென்ட் மார்க்கெட்டிங்கோ எதுவுமே சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம கோயம்புத்தூர் டு பழனி ட்ராவல் பண்ணிருக்கோம். போகிற வழியில் வந்துட்டு எனக்கு சில விஷயங்கள் உள்ள ஓடிச்சு. அந்த சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. லைக் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ஒரு விஷயத்தையும் அது கூட ஆன்மீகத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் இப்போவே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், இது எந்த ரிலீஜனையோ கேஸ்ட்டையோ வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. எந்த ரிலீஜனாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. சரிங்களா, இது ரெண்டுத்துக்கும் நாலு முக்கியமான விஷயங்கள் மேட்ச் ஆக போதுங்க. அந்த நாலு முக்கியமான விஷயங்களில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். இப்போ நீங்கள் ஆண்டர்ப்ரூனராக ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும். உங்களை சுற்றி என்ன இஷ்யூ நடக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது, அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம், எந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம லான்ச் பண்ணலாம், எந்த ஐடியாவை எப்போ லான்ச் பண்ணணும், எது எப்போ பண்ணணும், எது எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்து மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறப்ப அது கடவுளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கலாம், அது மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த விஷயம் இப்போ பண்ணணும், இந்த விஷயம் இப்போ பண்ணக்கூடாது, இது பண்ணோம்னா நமக்கு நல்லது, இது பண்ணோம்னா மற்றவங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடு பண்ணுவீங்க. அதே தான் ஸ்டார்ட் அப்க்கும். எப்போ எது பண்ணணும், எப்போ எது பண்ணக்கூடாது, எப்போ எது பண்ணால் நல்லாயிருக்கும், எப்போ எது பண்ணால் கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் அவேர்னஸோடு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஆண்டர்ப்ரூனர்ஷிப் ஐடியா மேலே நம்பிக்கை இருக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ், மன அமைதி. மன அமைதிக்கும் ஆண்டர்ப்ரூனர்ஷிப்க்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, மன அமைதிக்கும் ஆண்டர்ப்ரூனர்ஷிப்க்கும் ரொம்ப தூரம். ஏன்னா நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், ஈஸியாக அப்ஸ் வரும், ஈஸியாக டவுன்ஸ் வரும், மேலே கீழே போயிட்டுருக்கும், பயங்கர ப்ரெஷர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்மளை நாமே காம் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஒரு மாதம் ப்ராஃபிட் வரும், அடுத்த மாதமே லாஸ் வரும், அந்த லாஸ்லேருந்து மீண்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே கையில் இருக்க காசு எல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக உள்ளே வந்து நிறையா சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கும் நமக்குள்ளே. அதை விட என்விரான்மெண்டல் நாய்ஸ் பெருசாக இருக்கும். வெளியிருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பை ரொம்பவே அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆண்டர்ப்ரூனர் ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த ஸ்டெபிலிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகப்படுத்த விட்டுட்டாங்க அப்படின்னா கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியது தான், இல்லை கம்பெனி நம்மளை மூடிட்டு போயிடும். இந்த ரெண்டில் ஏதாவது நடக்கும். இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுள் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறப்ப, இல்லை ஏதாவது ஒரு ஐடல் மேலே நமக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லைஃப்பில் சுற்றி என்ன நடந்தாலுமே பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை வந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி எப்பயுமே ஒரே நிலையில் இருக்கணும், எகிரி குதிக்கவும் கூடாது, சோர்ந்து போய் படுத்துடவும் கூடாது அப்படின்ற ஒரு பேஸ் ஸ்டேஜில் எப்பயுமே ப்ராப்பராக இருப்போம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ். ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பில் பர்பஸ் ரொம்ப முக்கியம். எதுக்காக இந்த பிஸ்னஸ், எதுக்காக இந்த கிளைண்ட் கூட நான் வந்துட்டு சேல் பண்ணணும், எதுக்காக இந்த மார்க்கெட்டிங்கில் இந்த நான் வந்து பிராண்டுன்னு ஒன்று வைக்கணும், ஐடென்டிட்டின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும், எதுக்காக 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணணும், எதுக்காக 500 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எதுக்காக வை அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து ரொம்பவே முக்கியம் ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பில். வாட், வென் இதெல்லாத்தையும் விட ஏன் வை அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த வை அப்படிங்கிற க்வெஸ்சன் நிறையா நம்ம கேட்டு ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பில் பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், எதுக்காக இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப், என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், யாருக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இல்லை நமக்கு நாமே என்ன செஞ்சுக்க போகிறோம், வை, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பில் பெட்டராக வரணும் அப்படின்னா வை அப்படிங்கிற க்வெஸ்சனை நீங்கள் கேட்டுக்கணும். ஆன்மீகம் வந்து வை அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்க போகுது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்ங்கிறது மற்றவங்கள மன்னிக்கிறத பற்றி நான் இந்த இடத்துல பேச வரல, நம்மளை நாமே மன்னிக்கிறத பற்றி. ஏன்னா ஆண்டர்ப்ரூனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது வரும். நிறைய நல்ல டெசிஷன்ஸும் இருக்கலாம், நிறையா கெட்ட டெசிஷன்ஸும் இருக்கலாம், அதை நம்ம தான் எடுத்திருப்போம். ஆனால் நம்ம தப்பு பண்ணுறப்ப நம்மளை நாமே மன்னிச்சுக்கணும். அப்படி மன்னிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு நான் தான் காரணம், இதுக்கு நான் தான் காரணம்னு கில்ட்டாக ஃபீல் பண்ணி லோவாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எந்த டெசிஷன்ஸையுமே நம்ம ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டோம். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்க்கும் சரி, லைஃப்பில் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கும் சரி, ஒரு பாவ மன்னிப்புங்கிறது கண்டிப்பாக ஏதாவது இடத்துல கிடைக்க தான் செய்யும். கர்மாச பூமராங் தான், கரெக்டாக தான், நான் ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணால் திருப்பி நம்ம அனுபவிச்சு தான் ஆகும். ஆனால் அந்த தப்பை நம்ம ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த தப்புனால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நம்ம மூலமாக ஏதாவது ஒரு பெட்டர்மெண்ட்டோ, இல்லை நம்ம அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கே முடிஞ்ச அளவுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் லைஃபுமே பெட்டராக இருக்கும், ஆண்டர்ப்ரூனரியல் லைஃபுமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த நாலு விஷயங்களை தான் நான் வந்து ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கனெக்ட் பண்ணக்கூடிய நாலு விஷயங்கள்னு சொன்னேன். பேக்ரவுண்டில் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பழனி மலையும் அதோட முருகரும் தெரிவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஆன் த வே டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு இன்னும் டீட்டெயில்டாக நிறைய ஃபேக்ட்ஸ், நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், நிறையா ஒரு விலாக் கண்டென்ட் மாறலாம். ஸோ வீடியோ கண்டினியூ ஆகும்.
மறக்காமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.